நான் உங்கள் டிக்டா கௌசி யாதவ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அவள் கணவனும் அவள் குடும்பத்தாரும் ஏழு பிள்ளைகளும் கிணற்றில் விழுந்து மாண்டது அப்பகுதி மக்களை உலுக்கியது. சொல்லொன்னா துயரத்தில் ஆழ்ந்த அப்பகுதி மக்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பத்தினியாய் வாழ்ந்தவள், உத்தமியாய் வாழ்ந்தவள், கற்புக்கு அரசியாய் வாழ்ந்தவள், கண்முன்னே நின்றவள் இப்போது கிணற்றில் விழுந்து மாண்டு விட்டாளே. அவள் குடும்பமும் மாண்டு விட்டதே, என்ன செய்வது என்று ஏங்கி ஏங்கி மனம் வாடி வாடி அழுது கொண்டிருந்தார்கள். இடைச்சி அம்மாளும் அவள் குடும்பமும் இறந்தது மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது. அவள் உறவினரும் அப்பகுதி மக்களும் இயற்கையும் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பத்தினியின் சாவை பொறுத்து கொள்ள முடியாத இயற்கை பொங்கி எழுந்தது. இடியாகவும் மழையாகவும் காற்றாகவும் உருவெடுத்தது. இடி இடிக்க தொடங்கியது. காற்று அதிகமாக வீச தொடங்கியது. கட்டுக்கோப்பை மீற ஆரம்பித்தது. மழையும் மெதுவாக வர ஆரம்பித்தது. பிள்ளையை பறிகொடுத்த தாயும் தந்தையும் உடன் பிறந்தவர்களும் ஒரே நேரத்தில் கிணற்றில் விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டது மிகவும் வருந்தக்குரியதாக அமைந்தது. அசையாத மரங்கள் கூட அசைய ஆரம்பித்தது. ஆடிய மரங்கள் எல்லாம் அதிகமாக அசைய ஆரம்பித்தது. அகவிய மயில்கள் கூட அந்த பகுதியிலிருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. பால் தந்த பசுக்கள் எல்லாம் பரிதவிக்க ஆரம்பித்தது. அன்னை இடைச்சி அம்மாளும் அவள் கணவனும் வளர்த்து பராமரித்த ஆடுகள் எல்லாம் அங்குமிங்குமாக அலறி அலறி அங்குமிங்குமாக ஓட ஆரம்பித்தது. இயற்கையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பகுதி மக்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பகுதி மக்களும் இடைச்சி அம்மாளுக்காக தங்கள் உயிரை நீர்த்துக் கொள்ள தயாராக இருந்தார்கள். அது சமயம் ஏற்பட்டது சம்பவம். அந்த காலத்திலே அதிகமான கூரை வீடுகளும் குடிசை வீடுகளும் ஒரு சில ஓட்டு வீடுகளும் தான் இருந்தது. அதே நேரத்தில் அந்த இடைச்சி உரணி என்னும் அந்த பட்டணத்திலும் அதிகமான கூரை வீடுகளும் ஒரு சில ஓட்டு வீடுகளும் மட்டுமே இருந்தது. இப்படி காற்றும் மழையும் இடியும் இடிக்க ஆரம்பித்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து வீழ்ந்து நொறுங்க ஆரம்பித்தது. நொறுங்கி வீழ்ந்ததால் மக்களும் பிற உயிர்களும் அதோடு மாண்டு போகும் கொடுமையும் நேர்ந்தது. பகுதியே பாலடைந்தது. பட்டணம் பாலடைந்தது. சரிந்து வீழ்ந்த தடி மரங்களும் செடிகளும் கொடிகளும் நொறுங்கி வீழ்ந்த வீடுகளும் மொத்தமாக வீழ்ந்ததால் மக்களும் பிற உயிரினங்களும் மடிந்தது. அகவிய மயில்கள் எல்லாம் அழுது கொண்டே அங்குமிங்குமாக அலைந்தது. கூவுகின்ற குயில்கள் கூட கூக்குரலாக மாறியது. ஆடுகள் மாடுகள் குரல் கேட்ட பகுதி அரவமில்லாத அமைதி பகுதியாக மாறியது. மக்கள் நடந்து சென்ற வீதிகள் எல்லாம் மணல் பறந்தது. மொத்தத்தில் பட்டணம் பாலடைந்தது. பாலடைந்ததற்கு பிறகு கள்ளியும் கத்தாழைகளும் எள்ளும் எருக்களும் செடிகளும் முளைத்தது. வரலாறு தொடரும்.